பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட துணைக்கோளான நிலா. இந்த நிலாவில் தான் இன்றைக்கி வந்து சந்திராயன் 3 வந்து தென்துருவத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நம்ம 40 நாள் முன்னாடி ISRO மூலம் அனுப்பிவிட்ருக்குறாங்க. அது இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அங்கே லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகி அங்கே என்னென்ன ஏற்கனவே நம்ம 2001 சந்திராயன் 2 அனுப்பிச்சு, சந்திராயன் 1 வந்து அங்கே தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்குது. சந்திராயன் 2 வந்துட்டு அது வந்துட்டு அங்கே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கலை. இருந்தாலும் அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இறங்குச்சு. இப்போ இன்றைக்கி இறங்குறதுக்காக தான் அவளோட காத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக அது வந்து இறங்கிடும். இறங்கி அதுக்கான ஆராய்ச்சிகளாக ஈடுபடும். இதை வந்துட்டு சன்னார்வி மீன் கோளரங்கத்தில் இதுக்கான ஒரு புரிதலை மக்களுக்கு சொல்கிறதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஒரு வழியை டிவி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்புறம் எல்சிடி ப்ரொஜெக்ட் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் வந்து அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக அதை கற்றுக்குங்க, இப்போ தெரிஞ்சுக்க. அனைவருக்கும் வணக்கம். அகிலன் திட்ட இயக்குனர், அன்னார்வியல் மையம், கோளரங்கம், திருச்சிராப்பள்ளி. எங்களது மையம் கடந்த 1999 அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து நாங்கள் கோளரங்க காட்சிகளை இயக்கி வந்துள்ளோம். 2006 சுற்றுச்சூழல் காட்சி கூடம் என்ற அமைப்பை கொண்டு வந்தோம். 2010 முப்பரிமாண பட காட்சியை கொண்டு வந்தோம். 2016 மரபுசாரா எரிசக்தி பூங்காவை கொண்டு வந்தோம். 2023 புதிய கோளரங்கம் தற்பொழுதைய முதல்வர் மாண்புமிகு திரு மு. க. ஸ்டாலின் அவர்களால் கடந்த 14/8/2023 அன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கப்பட்டுள்ளது. அக்கோளரங்கத்தின் சிறப்பு என்னவென்றால், இது ஆர்சே காஸ்மாஸ்ங்கிற ஒரு அமைப்பு பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறது. அவங்க வந்து கோளரங்கத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அவங்கள்டிருந்து அந்த கோளரங்கத்தை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்துட்டு ரொம்ப ஹைலி ரெசல்யூஷன் பிக்சர்ஸ் தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்கள்டிருந்து வாங்கி அந்த கோளரங்கத்தை இங்கே மக்களுக்கு காண்பித்து பேரண்டம் என்ற தலைப்பில் காட்சிகளை இயக்கி வருகிறோம். தினமும் 6 காட்சிகள்னால் 4 காட்சி தமிழ், 2 காட்சி இங்கிலீஷ். தமிழ் ஷோ வந்துட்டு 1:30, 1:30, 3:45. இங்கிலீஷ் ஷோ வந்து 11:30, 2:30. அது இல்லாமல் நாங்கள் ஸ்பெஷல் ஈவெண்ட் நிறைய பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை டெலஸ்கோப்பில் வானத்தை காமிக்கிறோம். அன்றைக்கி என்ன உங்களுக்கு வந்து அன்றைக்கி என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ, இப்போ இன்றைக்கி நிலா இருக்குன்னு வச்சுங்களேன், நிலா பற்றிய டீட்டெயில். அடுத்தது அன்றைக்கி மார்ஸ் இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் பற்றிய டீட்டெயில், புதன் இருந்துச்சுன்னா புதனை பற்றிய டீட்டெயில், சேட்டன் இருந்தால் சேட்டன் பற்றிய டீட்டெயில். இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை இது வரைக்கும். சோலார் சிஸ்டத்தில் 8 கோள்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். 2010 9 கோள்கள் இருக்குதுன்னு சொன்னோம். அதனால் இது அஸ்ட்ரானமிங்கிறது அப்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை வந்து ஸ்கூல் சில்ட்ரன் வந்து புரிஞ்சிக்கணும். இப்போ நமக்கு ஒரு உதாரணம் சொன்னேன்னா, இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து பூமியில் இருக்கிறோம். இதை வந்து மெய்நிகர் பயணம்னு நாங்கள் சொல்கிறோம். என்னென்னா, இப்போ பூமியை சுற்றிட்டு இருக்குது சூரியனை. இது யாராச்சும் உணர்றோமா? இப்போ நான் காரில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன்னா உணர்றேன். பூமி வந்து சூரியனை சுற்றுது, சூரியன் வந்து இந்த கேலக்சியை சுற்றுது, இந்த டோட்டல் இந்த கேலக்சியை சுற்றுது, கேலக்சி டோட்டல் யூனிவர்ஸை சுற்றுது. இது ஒரு மூமெண்ட். ஏன்னா மூமெண்ட் இருந்தால் தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பூமி ஒரு ஸ்பேஸில் நிற்கும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். இதை வந்துட்டு கோளரங்கத்தில் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிலவின் தென்துருவத்தில் இன்று தரையிறங்குகிறது லேண்டர். அதற்கு திட்டமிட்டபடி அனைத்து ஏற்பாடுகளும் தயாரான இஸ்ரோ அறிவித்துள்ளது. இது வந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சி. உலகில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் விண்வெளி ஆராய்ச்சியில் ஆர்வம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் பூமியின் துணைக்கோளான நிலவு, பூமிக்கு வந்து ஒரே துணைக்கோள் தான் இருக்குது, அது நிலா. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலவில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, இந்தியா இந்த 4 நாடுகள் முன்னணியில் இருந்து வருகின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக 2008 சந்திராயன் 1 ஏவினாங்க ISRO. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கி நிலவில் தண்ணி இருக்குன்னு சொல்லிடுச்சு, சரியா? அடுத்தது 2019 சந்திராயன் 2 இறங்கி அதோட லேண்டர் வந்து தரையில் மோதி உடஞ்சிருச்சு. ஆனாலும் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே இருந்து அதோட ஆய்வுகளை செஞ்சிட்ருக்குது. இப்போ 2040 முன்னாடி சந்திராயன் 3 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்றைக்கி இறங்குது சாயங்காலம். அதற்கான ஏற்பாடுகளை மையம் செய்துள்ளது, அன்னாரியின் மையம் கோளரங்கம் செய்துள்ளது. அதை பார்க்குறதுக்கு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் பார்க்க முடியும், கோளரங்கத்துக்குள்ளே பார்க்க முடியாது. அதை வந்து எல்சிடி ப்ரொஜெக்டர் வச்சு துல்லியமாக நாங்கள் வந்து காமிச்சு அதுக்குரிய விளக்கங்களை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து பார்த்து பயன்பெறுங்க.